गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वेल वेल मुरुहा वेठी वेल मुरुहन करहरो करा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ரொம்ப அற்புதமான நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், மனிதர் வாழ்க்கையில் நல்லது எதிர்மறையானது என்ற இரண்டு விதங்களில் நம்ம வந்து வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வேதாந்தம் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து பார்த்துட்டோம்னா, நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் வைராக்கியம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நிறைய இடங்களில் அது கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, நிறைய விஷயங்கள் வேதாந்தத்தில் விவேகம் அப்படிங்கிற வார்த்தையும் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவேகம் அதே மாதிரி வைராக்கியம், வைராக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டோம்னா நான் வந்து லைவாகவே நான் அது சொல்லியிருக்கேன். வைராக்கியம் அப்படிங்கிறது என்ன, வேதாந்தம் சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் என்ன வைராக்கியம் வேணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம யூடியூப் சேனல் முருகாசேஸில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, விவேகம் ஒருத்தர் ரொம்ப அழகாக நல்லா விவேகமாக பேசுகிறா பாருங்க, இந்த பேசுறது வந்து அவள் சாதுரியமாக பேசுறது, சாதுரியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது மட்டும் விவேகம் கிடையாதான். அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக யோசிக்கக்கூடிய தருணம் கூட விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று நம்ம கேட்ட கேள்வி, 12 ஜோதிர்லிங்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம், பாப்பாப்பா ராமநாத சுவாமி, எவ்வளோ சக்தி, எவ்வளோ சக்தி, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்களேன். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கமாக ராமேஸ்வரம் இருக்கிறதுனால சிவபெருமான மனசார வேண்ட வேண்ட வேண்ட, நம சிவாய நம சிவாய நம சிவாய, தன்வகேசாய வித்மகே பாக்யசுக்தாய தேமிஹி தன்ன சிவ பிரஜோதய. இந்த சிவபெருமான வணங்கிறது அவ்வளோ விசேஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்டதை அழித்தல் நன்னதை பிறத்தல் அப்படிங்கிற சக்தி பகவான்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி ராமேஸ்வரத்தில் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, சுப்பிரமணிய புஜங்கம், அதாவது திருச்செந்தூர் கோயிலில் இந்த சுப்பிரமணிய புஜங்கமாகப்பட்டது பாடப்பட்டிருக்கு. ஆக அந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறத யார் பாடினா, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்னைக்குண்டான ஆன்மீக குட்டி ஸ்டோரி, நம்மளுடைய வீரத்துறவி அதாவது ராமகோபாலன்ஜி அவர்கள் எப்போவுமே நிறைய கதைகள் போகும்பொழுது பார்த்துக்கலாம், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுவார். அப்படி இருக்கிறத ஒரு தடவை நான் போயிருக்கேன். அப்படி போகும்பொழுது எல்லாத்துக்கும் இந்த கதையை வந்து எடுத்து சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கதையை வந்து அவர் சொல்லும்போது சொன்னார், அதாவது நம்ம கடமையை நம்ம எப்போவுமே செஞ்சுன்னு இருக்கணும், இறைவன் நம்மளை எப்பவுமே தாங்கி தூக்கி பிடிப்பார் அப்படிங்கிற அற்புதமான அந்த கதையை எப்பவுமே அவர் சொல்லின்னு இருப்பார். அதாவது ஒரு நபர் வந்து நடந்து போயின்னு இருக்காரான், கூட இறைவன் கூட சேர்ந்து நடந்து போயின்னு இருக்காரான், மணலில் வந்து நடந்து போயிட்டுருக்கார். அப்படி நடந்து போகிறத பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே நடந்து போட்டே இருக்கா, எழுத்தாப்பில் பெரிய புயல் வருது, பெரிய அலை வீசுது, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது பார்த்துட்டுன்னா, டக்குன்னு ஒரு கால் மறைஞ்சிட்டு தான் இவர் மட்டும் நடந்துன்னு இருக்காராம். நடந்துருக்கிறத இவர் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்ட இந்த நபர் கேட்டார், பார்த்தியா சே நீ என்ன, உன்னை பெரிய நண்பனாக நினச்சிட்டு இருந்தேன், நீ இருக்கின்ற கவலையை மறந்து நான் வந்து நடந்துட்டு இருந்தேன், ஆனால் பாரு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த நபர் வந்து கடவுள்கிட்ட கேட்டாராம். அப்போது அந்த கடவுள் சொன்னாராம், ஆடா பாவி, நீ இத்தனை நேரம் உன் கூட தான் நடந்து வந்துட்டு இருந்தேன், உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே உன்னை மேலே தூக்கி இத்தனை தூரம் நடந்ததே நான் தான், நீ அங்கே பயந்தப்பவே உன் மனசு திரும்பி எடுத்து பயந்தப்பவே நீ திரும்பிட்ட, இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உன்னை தூக்கி வச்சு இத்தனை நேரம் நடந்திருக்க, நீ பார்த்த காலச்சு உன்னோட இது கிடையாது, என்னோட இது, நீ மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு கடவுள் சொன்னான். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் இறைவன் நம்மளை சுமந்து கொண்டு போகிறா, அது நமக்கு தெரியாது. நீ உன் கடமையை மட்டும் செய், கடவுள் இல்லைங்கிறது நினைக்க கூடவே இருப்பார்,
எல்லா விஷயத்தையும் உன தூக்கி 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 விடுவார். அப்படி என் வாழ்க்கையில நிறைய பாத்திருக்கேங்கிறத ராமகோபாலன்ஜி சொல்ற அந்த அற்புதமான ஸ்டோரி நமக்கு நினைவுக்கு வருது. சரி, இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 21/10/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை 8:31 வரை பின்பு மூலம் இன்றைய திதி பஞ்சமி மாலை 3:17 வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை மேஷம் ரிஷபம் நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை யமகண்டம் காலை 7:30-9:00 வரை நவராத்திரியில அம்பாளை தரிசனம் பண்ணோம்னா எல்லா விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து நம்ம ஏதோ பூஜை புனஸ்காரம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், அது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க இறைவனுடைய சன்னிதானத்தை அடைஞ்சுட்டு இருக்கேங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்துல எனக்கு எல்லா தேவை இருந்தாலும் அந்த தேவைகளில் என்னுடைய மனம் இருக்காது, அதாவது பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் என்னுடைய பின்வரும் சந்ததியினருக்கு தேவையான விஷயங்களை இறைவன் அருளட்டுமாக அப்படின்னு இந்த நவராத்திரியில நம்மளுடைய மனதை சமாதானமாக, அதாவது சமமாக ரொம்ப அழகாக இறைவனை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாட்கள். இந்த நாட்கள் வந்து நமக்கு திருப்பி கிடைக்காது, ஒரு வருஷம் கழிச்சுதான் திருப்பி கிடைக்கும். இப்போ இது விட்டுள்ளாமோ? விடவே படாது. அப்பேற்பட்ட நவராத்திரியில் நீங்க இருக்கல், சப்போஸ் நமக்கு வந்து கடைசி 3 நாட்கள் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த விஜயதசமி நாட்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். இந்த மாதிரி ஆராதனை பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா, பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யோசித்து இதை செய்யலாம், இதை வேண்டாம், இதை பண்ணினா நல்லது, இதை பண்ணாட்டி வேண்டாம், இப்படி யோசித்து யோசித்து பண்ணுவேன். ஒரு புதிய தொழில் பற்றிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதில் அடி எடுத்து வச்சா திருப்பி ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் எப்பவுமே உணர்த்தின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் நிறைய தொலைநோக்கு பார்வை, இதை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வியாபாரம் முன்னேறதுக்குண்டான என்ன அப்படிங்கிறத யோசிப்பீங்க. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். மேல் படிப்பு விசேஷமான பலன்கள் உண்டாகி கொடுக்கும். அதாவது பூர்வீக சம்பந்தமான சொத்து, அதுக்கப்புறம் தொழில், ரெண்டையுமே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ சாநித்தியம் கூடி வரும், தெய்வத்துடைய தரிசனம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவீங்க. உதாரணமாக கிருத்திக நட்சத்திரத்தில் ரொம்ப அந்த மாதிரி கவனத்தை செலுத்தி செய்யலாம் வேண்டாம், செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான செயல்பாடுகளும் ஒன்று நாள் தள்ளி போட்டால் தப்பே கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இருப்பினும் யாரேனும் பிரச்சனைகள் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் பேசாதீங்க. சில டைம் ஒரு 10 பேர் பேசுகிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும், தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. பிறரை பற்றி உங்கள் முன்னாடி பெருமையாக பேசினா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பேச வேண்டிய நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும், பெரிய பிரச்சனைகளிலிருந்து விலகலை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து 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 செய்வில், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பீங்க. சில நேரங்கள் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இந்த காரணம் காரியம் சரியா இல்லையான்னு யோசிக்கவே கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டா ஏற்கனவே முடிவெடுத்து தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறது, அதனால் அதில் பின்போக்கை பார்க்குறதே கிடையாது. வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், வியாபார பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது பெருசுபடுத்தப்படாது. இன்றைய தினத்தில் குழந்தைகள் விளையாடும் போது சற்று கூட மாட இருந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழி
பெரிய இடத்துல சின்ன சின்ன இது இருந்ததுனா நீங்களே முயற்சி பண்ணி அதை எடுத்து மூடி வைக்கிறது தப்பே கிடையாது. அது பக்கத்துல தான இருக்கு அல்லது யாரோ வீட்ல தான இருக்குன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே அப்பப்போ சில காரியங்கள்லாம் மனசுல தோணும். அந்த தோணக்கூடிய விஷயங்கள்லாம் சட்டு சட்டுன்னு சொல்லிடுறோம். ஐயோ இப்படி சொல்லி தான் பிரச்சனைகள் நிறையா ஆச்சு, இனிமேல் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நிறையா சமயத்தில் யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மனசில் பட்டது எது சரி தவறுன்னு பாருங்கள். இடம் பொருள் லேவல் தகுந்த மாதிரி உங்களை விஷயத்தை பேசலாம். சின்ன சின்ன வியாபாரம் அது கமிஷனுக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை உண்டு, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேர்களே சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நம்ம கோவப்படுவோம் தெரியுமா, உரிமையோட அட்வான்டேஜோட நம்ம எடுத்து கோவப்படுவோம், அதை மற்றவா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன விஷயத்த வேறு மாதிரி அவள் யோசிக்கலாம் தோணலாம், அதுக்கப்புறம் ஐயோ இப்படியா அப்படின்னு யோசிப்பாள். அந்த மாதிரி இந்த தினத்தில் கால வேலைகள் நடக்கும், அதுக்கப்புறம் மாறுதல் உண்டாகி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும், விடாமுயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஏதேனும் முடியலைன்னா நீங்கள் உதவி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பணம் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணுங்கிற பேசுதல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பண வரவுகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்சம் சேர்த்து வச்சு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும்போது அந்த வேலைகளில் உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு திருப்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ரொம்ப அன்பான வாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சேலஞ்சிங்கான விஷயத்தெல்லாம் சந்திப்பால் அது உங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே நிறையா காரியங்கள் ரொம்ப பெருமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான காரணமாக இருக்கலாம். இந்த தினத்தில் முயற்சிகள்லாம் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், திருமண காரியங்கள்லாம் கைகூடு, சிறு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சாகசம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வெயிட்டை தூக்குறது, ரொம்ப அவசரமாக ஒரு காரியத்தை பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பண்ணுங்க. எப்படி தான் அந்த காரியம் நடக்க போகிறது, அதுக்கு எதுக்கு போய் அவசரம். ஆக இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு திருமண காரியம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் பேசுவேன். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்பப்போ வரும், அதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே, கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மனிதரி மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே 2-3 நாளாக இருந்த சில கவலைகள்லாம் போடும், மனசில் கொஞ்சம் தெளிவு உண்டாகும். ஆனால் பணம் வரவை விட செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, இப்படி விரயங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ஒரு முடிவெடுக்கும்போது 4 பேருக்கு நல்லது 4 பேருக்கு கெட்டது இருக்கும், ரெண்டையும் சரிசமமாக பார்த்து அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பார். பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லும்போது இன்னொரு முயற்சி எடுப்பார், அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். சில பேர் மிஸ்கைட் பண்ணிகிட்டு இருப்பா, அதை நினச்சி இந்த வழியில் போயின்றுமே தப்பு, இனிமேல் சரியான வழியில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்குது. தெய்வ நம்பிக்கை கூடி வரும், இறைவனுடைய எத்தனை நாமங்களும் நம்ம பண்ண பூஜை புனஸ்காரங்கள் நம்ம தாயார் வழிபட்டதான் நம்ம இந்த அளவுக்காவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே சுகமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் நிறைய யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்குது, செய்யலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான கற்பனையெல்லாம் மனசில் தோணின்னு இருக்கும். ரொம்ப அதீதமான யோசனைகள் வேண்டாம், ஏன்னா அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணோம்னா அந்த காரியத்தில் பயம் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க,
இறைவனாக பாற்றலாம். நம்மளுடைய கடமையை செய்வோம், பலனை இறைவன் கொடுக்கட்டும். சில பேர் வேணும்னே வீட்டில் சில பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுது. நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி பேசுனால் அவள் அவள் வீட்டை பற்றி பேசுனா இப்படி சண்டை வந்துட்டு இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாவுக்கா இவாளுக்கா என்னடா இப்படா இவ்வளோ குழப்பமாக இருந்துட்டுருக்கு. நமக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லையேன்னு வருத்தப்பட்டவ. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்து யோசிங்க. நிச்சயம் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்கை இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன சின்ன முயற்சி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மற்றவாளுக்கு பிடிக்குதா இல்லையா, அவள் எப்படி நினைக்கிறா, அவள் எப்படி நினைக்கிறா, அந்த மாதிரி நிறைய யோசனைகள் நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் இறைவனுடைய செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பெரிய பெரிய கோயில் கட்டின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு மகாராஜ என்பர்களே. கும்பராசி நேயர்களே, வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எழுத்து கையெழுத்து போடும்போது பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணுவீங்க, செய்யலாமா வேண்டாமா. நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப திருப்தியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தெரியும். நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்குது. கம்பெனி வச்சுட்டு இருந்த கம்பெனி எப்படி விளம்பரம் பண்ணுறது, இந்த கம்பெனியில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனசில் கொண்டு வருது. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவளுக்கு இன்னும் அதை அனுகூல்யமாக பயன்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைக்கி நிறைய கனவுகள்லாம் நல்ல கனவுகள்லாம் படிதமாகக்கூடியதாக இருக்கும். வயசானவாழ கூடமான இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்லாம் புதிய தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் எதிர்பாராத பணவரவுகள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது எதிர்த்து பேசிட்டா கொஞ்சம் பிரச்சனையாக எடுத்து இன்றைக்கி நாளே நல்லா இல்லை அப்படி நினைக்காதீங்க. அந்த அரை மணி நேரம் சரியில்லை, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நினைங்க. நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஒரு கம்பெனியினுடைய அடையாளமே அந்த கம்பெனியினுடைய லோகோ தான். உதாரணமாக இன்றைக்கி பிரபல்யமாக இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் பார்த்துட்டேல்னா ஒரு அற்புதமான லோகோ தான் மனசில் நிற்கும். இன்றைக்கி லோகோஸை க்ரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸே நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் அதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் டிஎம் ட்ரேட்மார்க் வாங்குறது, அதே மாதிரி பார்த்துட்டேல்னா அதுக்கு உண்டான இந்த கலர் தான் இதுக்கு உபயோகிக்கணும், இந்த தீம் தான் இதோடைய பெரிய விஷயம். அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த லோகோ எந்த அளவுக்கு முன்னேற்றம் வாய்ந்ததாக இருக்குது, இந்த லோகோ எப்படி ஒரு கம்பெனிக்கு நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது, யார் கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டராக இருக்கவங்களோ அந்த கம்பெனியோட ப்ரொப்ரேட்டருடைய ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் ரொம்ப நல்லா இருக்கோ அந்த கலரில் லோகோ வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். 2வது பார்த்துட்டிங்கன்னா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் ரீதியாக அந்த கம்பெனியோடைய லோகோ கலர் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உதாரணம் மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சிகப்பு கலரில் அந்த ரெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இந்த கலரில் வந்து லோகோ இருக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பூமி கடையில் விளையக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான படங்கள் அதில் இருக்கிறது, அனிமல்ஸ் அதாவது பார்த்துட்டேன்னா மயில் யானை இது போன்ற அனிமல்ஸ் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா வெண்மை கலரில் அதாவது டைமண்ட் கலரில் மின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில மல்டிப்புள் கலரோட வெண்மை கலந்ததாக இருந்தக்கூடிய லோகோ வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருந்திருக்கும். ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த லோகோவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி மிதுனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்துட்டுலாம் பச்சை ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். புஸ்தகம் சார்ந்த விளக்கு சார்ந்த அந்த கல்வியை உணர்த்தக்கூடிய சில சிம்பிள்ஸ் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய
முன்னேற்றங்கள் இன்னும் கூடி வரக்கூடியதா. கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேல அப்படினு சொன்னா மனிதர்கள் அதாவது ஆணோ பெண்ணோ அது சம்பந்தமான லோகோஸும் வெண்மை கலந்ததான லோகோ அதுமே பழுப்பு வெள்ளை முத்து வெள்ளைனு சொல்வா. இந்த கலர்ல லோகோஸ் இருக்குிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும். அடுத்து பார்த்துட்டேல சிம்ம ராசி அன்பர்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு ஃபேமிலி சஃப்ரான் ஃபேமிலி எல்லாம் இவங்களுக்கு இந்த கலர்லாம் ரொம்ப உபயோகமா இருந்துருக்கும். சூரியன் சம்பந்தமா சூரியன் சிவபெருமான் சம்பந்தமான லோகோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். அதே மாதிரி தந்தை வயசானவா சம்பந்தமாக ஒரு நபர் இருக்கிற மாதிரி இருந்துருக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி கல்வி சம்பந்தமாக ஏதோ அந்த விஷயம் வந்து உணர்த்தக்கூடிய சில அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கிறது. பச்சை கலர் ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த கன்னிராசியில் வைக்கிறது லோகோவில் வைக்கிறது இன்னும் உபயோகரமாக இருந்துருக்கும். உதாரணத்துக்கு ஒரு யோகா சென்டர் கன்னிராசிக்காரங்க ஒரு யோகா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண் வந்து யோகா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லோகோஸ் வந்து அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஒரு கல்வி துறை சார்ந்திருக்கா அந்த பெண் வந்து படிக்கிற மாதிரியோ இல்லை அந்த புஸ்தகத்தை பெண் வாசிக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா உபயோகரமாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி என்பர்கள் துளாராசி என்பர்களுக்கு என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா திராசு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒயிட் கலர் டைமண்ட் கலர்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிகப்பு கலர் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகிறதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவங்க சில அனிமல்ஸ் அதாவது மயில் யானை போன்ற விஷயங்களை எடுத்து வைக்கிறது நிறையா பலன்களை கொடுக்கும். தனுர்ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்துட்டேன்னா புராதன மகாபாரத இதிகாசங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த லோகோ எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப உபயோகரமாக இருக்கும். மஞ்சள் கலரில் வைக்கிறதும் அது லெமன் கலரில் வைக்கிறதும் அதாவது எலுமிச்சம்பழம் கலரில் வைக்கிறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் பார்த்துட்டேன்னா அதாவது மனிதன் மிருகம் இரண்டுமே கலந்த மாதிரி சில லோகோஸ் வைக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ப்ளூ நீல கலரில் வைக்கிறது அது மாதிரி லாவெண்டர் கலரில் வைக்கிறதுலாம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கருநீளம் சம்பந்தமாக வைக்கிறது ரொம்ப நல்லா பலன்கள் கொடுக்கும். பூர்ண கும்பம் அதே மாதிரி ஜோதி ஜோதினா நெருப்பு வடிவம் கொண்ட சில லோகோஸ்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மீனராசி என்பர்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்பொழுது அது என்ன கருத்தோ அந்த கருத்துக்கு ஏற்றால் போல் வைக்கிறேன். அதே மஞ்சள் கலரில் வைக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். மனிதன் மிருகம் தண்ணியில் இருக்கக்கூடிய சில மீன் சம்பந்தமான விஷயங்கள் லோகோவாக வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுறது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வைக்கிறது மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப உன்னதமான இருக்கும். அதாவது நான் எடுத்து பார்த்ததில் பார்த்துட்டாலன்னா கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கே ஒரு 50-100 விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு நேரம் காரணமாக நம்ம வந்து இந்த கம்பெனியோட லோகோ ஏன்னா லோகோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வைத்து தான் அதை ப்ரமோட் பண்ணி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அது ஜோதிட ரீதியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜோதிடம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத கேட்டுடாத ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்கள் தொழிலை முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அடுத்த நிலைக்குண்டான ஜோதிடமாக ரீதியான ஆராய்ச்சின்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.